திட்டங்களுக்கான வட்டி குறைப்பு அறிவிப்பு வாபஸ். ஏற்கனவே இருந்த வட்டி விகிதம் தொடரும் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இன்று முதல் கொரோனா தடுப்பூசி. இந்தியாவில் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு இல்லை என மத்திய அரசு அறிவிப்பு. சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிப்பதற்கு இன்று முதல் சிறப்பு பேருந்துகள். சென்னையிலிருந்து வழக்கமான பேருந்துகளுடன் கூடுதலாக 3000 பேருந்துகள் இயக்கம். தமிழகத்தில் சென்னை உள்பட 20க்கும் அதிகமான மாவட்டங்களில் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயரும். 5 நாட்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நடிகர் ரஜினிகாந்திற்கு தாதா சாஹிப் பால்கே விருது அறிவித்தது மத்திய அரசு. இந்திய திரைத்துறையில் சிறந்த பங்களிப்பை வழங்கியதற்காக கௌரவம். பல்வேறு சேமிப்பு திட்டங்களுக்கு மத்திய நிதி அமைச்சகம் வட்டியை குறைத்து அறிவித்திருந்த நிலையில் அது தற்போது வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வங்கி சேமிப்பு கணக்கு, மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், கிசான் விகாஸ் பத்திரங்கள், பொது வருங்கால வைப்பு நிதி என பல்வேறு சேமிப்பு திட்டங்களின் வட்டி விகிதம் 2020-21 நிதியாண்டில் இருந்தபடியே தொடரும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 16 தேதி முதல் நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கியது. முதலில் சுகாதார பணியாளர்கள், காவல்துறையினர், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், முன்கள பணியாளர்கள் ஆகியோருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தடுப்பூசிகள் போடப்பட்டன. இரண்டாம் கட்டமாக 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களில் வேறு நோய்கள் உள்ளவர்கள் இருந்தால் அவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. இந்த நிலையில் இன்று முதல் 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டதால் ஏராளமானோர் தடுப்பூசி போட ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதற்காக தமிழகத்தில் 6588 மையங்களிலும் 1900 மினி கிளினிக்குகளிலும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தடுப்பூசி போட வருபவர்கள் தங்களின் ஆதார் அட்டை உள்ளிட்ட ஏதேனும் ஒரு ஆவணத்தை கொண்டுவர வேண்டும் என்றும் கொரோனா தடுப்பூசி போட முன்பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சுமார் 800,000 டோஸ் தடுப்பு மருந்து இருப்பில் உள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க வசதியாக இன்று முதல் 5 தேதி வரை சென்னையிலிருந்து 3090 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னையில் இருந்து தினசரி இயக்கக்கூடிய 2225 பேருந்துகளுடன் 3090 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 14215 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கோவை, திருப்பூர், சேலம், பெங்களூரு ஆகிய இடங்களில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு 2644 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இன்று முதல் 3 தேதி வரை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ள நிலையில் 4-5 தேதி ஆகிய 2 நாட்கள் மாதவரம், கே கே நகர், தாம்பரம் பேருந்து நிலையங்கள், தாம்பரம் ரயில் நிலைய பேருந்து நிறுத்தம், பூந்தமல்லி, கோயம்பேடு ஆகிய பேருந்து நிலையங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சென்னை உள்பட தமிழகத்தின் 26 மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெயில் சுட்டெரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தரைக்காற்று வடமேற்கு திசையிலிருந்து தமிழகம் நோக்கி வீசுவதால் இயல்பை விட வெப்பம் 6 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், கரூர், திருச்சி, தஞ்சை, மதுரை உள்ளிட்ட 26 மாவட்டங்கள் வெயில் சுட்டெரிக்கும் என கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்தமானில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு இல்லை என்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தில் அனல் காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
இந்திய சினிமாவில் சிறந்த பங்களிப்பை அளித்ததற்காக ரஜினிகாந்திற்கு தாதா சாஹிப் பால்கே விருது வழங்கப்படுகிறது. மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் செய்தியாளர்களை இன்று சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில் 51வது தாதா சாஹிப் பால்கே விருது நடிகர் ரஜினிகாந்திற்கு வழங்கப்படும் எனவும் இந்திய சினிமாவில் சிறந்த பங்களிப்பை அளித்ததற்காக இந்த விருது வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்திய சினிமா துறையில் மத்திய அரசால் வழங்கப்படும் மிக உயரிய விருது தாதா சாஹிப் பால்கே விருதாகும். ஏற்கனவே நடிகர் சிவாஜி கணேசன், இயக்குநர் கே பாலச்சந்தர் ஆகியோருக்கு தாதா சாஹிப் பால்கே விருது வழங்கப்பட்டுள்ளது. தாதா சாஹிப் பால்கே விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ரஜினிகாந்திற்கு பிரதமர் மோடி, தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் ஸ்டாலின், நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் உள்ளிட்டோரும் ஏராளமான திரைப்பட கலைஞர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் காவல்துறையும் செய்து வருகின்றன. ஒவ்வொரு மாவட்டத்திலும் பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்டறிந்து அங்கு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மத்திய துணை ராணுவப் படையினர், திபெத் பாதுகாப்பு படையினர் உள்ளிட்டோர் தமிழக போலீசாருடன் இணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தமிழகத்தில் தேர்தல் பாதுகாப்பு பணியில் கூடுதலாக 4500 காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சிலை கடத்தல் மற்றும் சிபிசிஐடி பிரிவினரையும் தேர்தல் பணிக்கு பயன்படுத்த டிஜிபி திரிபாதி உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 512 ரூபாய் உயர்ந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 64 ரூபாய் விலை உயர்ந்து 4226 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 512 ரூபாய் விலை அதிகரித்து 33808 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 90 காசுகள் விலை உயர்ந்து 68 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலையை 3.90 ரூபாய் காசுகளில் இருந்து இன்று 10 காசுகள் உயர்த்தி 4 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. விலை உயர்வு குறித்து கோழி பண்ணையாளர்கள் கூறும்போது தேர்தலை ஒட்டி தமிழகம், கேரளாவிலும் விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், வரும் நாட்களில் விலை தொடர்ந்து உயர்வதற்கான வாய்ப்புகளே உள்ளதாகவும் தெரிவித்தனர். மாணவிகளுக்கு தற்காப்பு பயிற்சி அளிக்க சேலம் மாவட்டத்தில் உள்ள ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் வட்டாரத்தில் உள்ள 250 அரசு பள்ளிகளுக்கு நடப்பு கல்வியாண்டில் தலா 9000 வீதம் 22.5 லட்சம் ரூபாய் நிதி கடந்த டிசம்பர் மாதம் வழங்கப்பட்டது. கொரோனா பரவல் காரணமாக தற்காப்பு பயிற்சிகள் அளிக்கப்படாத நிலையில் அதற்கு வழங்கப்பட்ட நிதியை மீண்டும் மாவட்ட ஒருங்கிணைந்த கல்வி திட்ட வங்கிக் கணக்கில் செலுத்த தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மகா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இலவசம் திட்டம்ன்றது எப்படின்னா, மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து மக்களுக்காகவே திரும்பி கொடுக்கறது தான் இந்த திட்டம். அதான் நம்ம வீட்டில் இருக்கிற காசை எடுத்து நம்மளுக்கே எடுத்து கொடுக்கறது தான், இதாங்க திட்டம். இதனால் முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளுக்கான சாதகங்கள் தான் அதிகமாக இருக்குங்க. இலவச இலவசம்னு சொல்கிறாங்க, அது யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் பிரயோஜனம் பண்ணிடுவோம், சேரவும் செஞ்சுக்கிறாங்க. இதில் வந்து படித்த பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாலே போதுமானது. இலவசம் யாரும் கேட்குறதும் இல்லை, எதுவுமே எலெக்ஷன் வரும்போது தான் அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரி செய்யறது தப்புங்க. அரசியல்வாதிகளுக்கு தான் பிரயோஜனம் இலவசம் கொடுக்கறதுனாலே. பிரயோஜனமே இல்லை, அது ஒழுங்கானதாக கூட இல்லை. இப்போ இந்த கொரோனா டைம்லாம் எதனா கொடுத்து காப்பாற்றினா ஆயிருங்க, எதுவுமே யாருமே எதுவுமே செய்யலை. இப்போ கொடுத்து செஞ்சு என்ன பண்ண போகிறாங்க, சொல்லும் போது எதுவும் செய்ய மாட்டேன்றாங்க. இப்போ செய்கிறேன்றாங்க, அதை என்ன பண்ண முடியும்? இப்போ அறிவிச்சது என்ன நிறைவேற்றுறாங்களா இல்லையான்றது அது சந்தேகமாக இருக்குது. நான் இதை கொடுக்குறேன், நீ இதை கொடுக்குறேன், ஆளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறாங்க, அது என்ன நடக்குதுன்னு தெரியாது. மக்களுக்கு ஒன்றும் இல்லை, மக்களுக்கு நீங்கள் 100 ரூபா கொடுத்துட்டு நாளைக்கு வந்து 900 ரூபா சேர்த்து 1000 ரூபாயே பிடிக்கும் வீடுங்க. காசே இல்லாத பிரியே கொடுக்காத யார் ஓட்டு போடுன்னு கேட்குறவனா அவனுக்கு ஓட்டு போடலாம், அவன் மக்களுக்கு நேரடியாக நல்லா செய்வான். இதுதாங்க உண்மை. ஏன் மக்களுக்கு பயணம் நினைக்கிறீங்கன்னா, ஏதோ அது இலவசமாக கொடுத்துட்டு
வேறு எதுனா வந்து கரண்ட் பில் இல்லையோ இதுலையோ மறுபடியும் ஏதோ ஒன்றுத்தில் ஏற்றிக்கிறாங்க. மக்களுக்கு வந்து இது பிரயோஜனம். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடியில் அழகிய நம்பிராயர் கோவிலில் பங்குனி பிரமோஸ்தவம் நடந்து வருகிறது. அந்த வகையில் தினமும் காலை பெருமாள் புறப்பாடு மற்றும் மாலையில் பல்வேறு வாகனங்களில் ஸ்ரீதேவி பூதேவி சம்மேத சுந்தர பரிபூர்ணர் வீதி புறப்பாடும் நடைபெறுகிறது. விழாவின் சிறப்பு அம்சமான ஐந்தாம் நாளான அன்று உற்சவர் ஐந்து நம்பி பெருமாள்களும் கருட வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தேர்தல் ஆணையம் சார்பில் 100% வாக்குகள் பதிவு செய்ய வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் பூந்தமல்லி அருகே செயல்பட்டு வரும் தனியார் குடிநீர் ஆலைகளில் 20 மற்றும் 1 லிட்டர் தண்ணீர் கேன்களில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விதமாக விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை திருவள்ளூர் கோட்டாட்சியர் பிரீத்தி பார்கவி ஓட்டினார். காஞ்சிபுரத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி கலை பண்பாட்டுத்துறை சார்பாக இசை கல்லூரி மாணவர்கள் நடத்திய இசை நிகழ்ச்சியில் தேர்தல் விழிப்புணர்வு குறித்த பாடல்கள் பாடப்பட்டன. ஏராளமான பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு இசை நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். கரூரில் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் நிரப்ப எடுத்துச் செல்லப்பட்ட 37,50,000 ரூபாயை உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பண்டிதன் பட்டி பகுதியில் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி விசாரித்தனர். அப்போது வாகனத்தில் வந்த சிவபாலன் என்பவர் உரிய ஆவணமின்றி 3 லட்சம் ரூபாயை எடுத்து சென்றதை அடுத்து பறக்கும் படையினர் பணத்தை பறிமுதல் செய்து தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதிக நிதி செலவினம் செய்யப்படும் தொகுதியாக கருதப்படும் விராலிமலை மற்றும் திருமயம் தொகுதிகளில் கூடுதல் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு அந்த 2 தொகுதிகளும் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருமயம் தொகுதிக்குட்பட்ட நமனசமுத்திரம் மதுரை பிரிவரோடு புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட எல்லையில் உள்ள சோதனைச்சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினர் அவ்வப்போது திடீர் சோதனை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வன்னியம்பட்டி பகுதியில் மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் போலீசார் தினசரி ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை சோதனையிட்டனர். அதில் சில்லறை விற்பனைக்காக மறைத்து வைத்திருந்த 10 கிலோ 750 கிராம் கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் கஞ்சாவை கடத்தி வந்த மாரீஸ்வரன் திருப்பதி விஜயகுமார் ஆகிய 3 கைது செய்து வன்னியம்பட்டி போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அச்சிறுப்பாக்கம் என்ற இடத்தில் உணவகம் ஒன்று இயங்கி வருகிறது. சென்னை ஊரப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 13 பேர் தனியார் உணவகத்தில் உணவு அருந்திவிட்டு மது போதையில் பெண் ஊழியர்களிடமும் உரிமையாளர்களிடமும் தகராறு செய்து ஹோட்டலை தாக்கிவிட்டு வேனில் தப்பியுள்ளனர். இதுகுறித்து உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வேனை விரட்டிப்பிடித்து 13 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்தும் வேட்பாளர் மணிமாறனை ஆதரித்தும் சமத்துவ மக்கள் கட்சியின் மாநில முதன்மை பொதுச் செயலாளர் ராதிகா சரத்குமார் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் திமுகவும் அதிமுகவும் தேர்தல் நேரத்தில் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று சொல்லி வாக்கு கேட்கிறார்கள், இவ்வளவு ஆண்டுகளாக ஏன் செய்யவில்லை எனவும், 2 பெரிய கட்சிகளும் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டுகின்றனர், ஆனால் ஒருவர் கூட மற்றவர்களின் குற்றச்சாட்டை மறுத்து நாங்கள் ஊழல் செய்யவில்லை என்று கூறவில்லை எனவும் தெரிவித்தார். விருதுநகர் தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் பாண்டுரங்கனை ஆதரித்து நடிகை காயத்ரி ரகுராம் விருதுநகரின் பல்வேறு பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வேட்பாளர் பாண்டி போட்டியிடுகிறார்.
இவருக்கு ஆதரவாக நடிகை ரோஹிணி திண்டுக்கல் நகர் பகுதிகளான அசோக் நகர், கோவிந்தாபுரம், ஆரம் காலனி பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.